வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வீட்டில் இருந்துட்டே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமலேயே பணம் சம்பாதிக்க முடியும் இந்த ஜாப்பை பண்றதுக்கு நீங்க பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை இந்த ஜாப்பை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்க ஸோ வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இன்னைக்கு ஒரு நியூ ட்ராமா பார்க்கலாம் இந்த ட்ராமா ரொம்ப ஃபன்னா இருக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஸ்கூலில் இருந்துட்டு அப்படியே ஜாலியாக ஓடி வராங்க அந்த இடத்துல நிறைய ஸ்கூல் பசங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுறாங்க இவர் தான் நம்மளோட ஹீரோ இவர் இருந்து வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து தான் சிரிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை பார்க்காம ஹீரோயினுக்கு பின்னாடி பூக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் உடனே இவச்சே என்ன இவன் இப்படி பல்பு கொடுத்துட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது அவன் கையில இருக்க ஸ்டார்டிங்க பாக்குறா அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் அது என்னன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன வயசுல எங்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஜாதகத்துல ஏதோ ஒரு கண்டம் இருக்கும் அது நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணாதான் சரியாகும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க சோ அந்த விஷயத்த இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அங்க நம்ம ஹீரோ விளையாடும் போது கமான் கமான் உனால முடியும் நீ ஜெயிப்ப ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க உடனே ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுது அட பைத்தியமே வாய் மூடிய மானத்தை வாங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இங்க பாரு நீ இவ்வளவு அசிங்கமா இருக்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான் உடனே இவளுக்கு ரொம்பவே தென் அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோ நல்லாவே வளர்ந்துட்டாரு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா ரொம்ப பெரிய பிளே பாய் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திமரான கேரக்டர் இப்போ அவர் அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கொரியாவுக்கு வந்திருக்காரு அப்ப பார்த்தா ஒரு கிளப் கிட்ட ஒரு பொண்ணு சூப்பரா டிஜே பண்ணிட்டு இருக்கா இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் யாரா மச்சா இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு ஒரு பேண்ட் வாழை பழந்துட்டு நம்ம ஹீரோ தான் சரினா பிளே பாய் ஆச்சு அதனால அவர் வேகமாக ஹீரோயின் கிட்ட போய் யாருமா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே அவங்க ஹீரோவை பார்க்குறாங்க ஆக்சுவலி அங்கே இருக்கிறது யாரும் இல்லை நம்ம ஹீரோயின்லாம் வளர்ந்ததால கொஞ்சம் ஒலி ஆயிட்டாங்க ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் அடையாளமே தெரியாமல் என்னம்மா ஃப்ரீயா இருக்கியா வரியாமா டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருது உடனே அவங்க ஓஹோ டேட் பண்ணணுமா ராஜா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க இவன் கிட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறான் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்த திடீர்னு அங்கிருந்து நிறைய பேர் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க இதை ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அட பாவி என்னடா செஞ்ச அப்படின்னு சொல்லி வேகமா இருந்து ஹீரோவை இழுத்துட்டு ஓடுறான் பட் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டும் நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கழட்டி விட பாவம் ஹீரோ மட்டும் அங்க இருக்கவங்க கிட்ட மாட்டிக்கிறான் அதுவும் அங்க இருக்கவனுங்களும் ஏதோ தீவிரவாதியை பிடிக்க வர மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க நம்ம ஹீரோவோ அட அவங்களா அந்த பொண்ணை நான் எதுவுமே செய்யல எதுக்குடா என்ன இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டா உடனே அங்க இருக்கவன் ஒரு கன் எடுத்து தான் ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்குறான் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சு வராரு பட் அப்படியுமே தெரியாமல் நம்ம ஹீரோவோட கையில் ஒரு புல்லட் பட்டுருது அதுக்கப்புறம் எப்படியாவது தப்பிச்சு வந்துடலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு ஒரு கை வந்து ஹெல்ப் பண்ணுது யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோயின் உடனே அவங்களோட கோட்டை கழட்டி ஹீரோவுக்கு போட்டு விட்டுட்டு டக்குன்னு ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க உடனே அங்கே இருக்க ஒருத்தனும் வந்து பார்த்துட்டு வேற ஏதோ கப்புள்ஸ் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்து போயிடுறாங்க உடனே ஹீரோ என்னம்மா என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு ஹீரோயினோட இடுப்பில் கை வைக்க ஹீரோயின் உடனே ஒரு அடியை வச்சுட்டு அட பாவி உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இப்படி பண்ணால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோ ஏ நீ ரொம்ப நடிக்காத நீ தானே இப்போ என்னை ஆள் வச்சு கொல்ல பார்த்தது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னடா நீ உன் தலையில இருக்க மூளை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டியா தான் உன்னை இப்போ அவன் இருந்து காப்பாத்தினேன் அப்படி இருக்கும்போது நானே அவனை உனக்கு கொள்ளான என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே நீ ரொம்ப நடிக்காத உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே அதனால தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் அப்படியே ஒரு கிக்கை விட்டுட்டு போட்டால் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போறாங்க ஆனால் அப்போ ஹீரோ இவன் என்ன சரி என்ன பைத்தியமா இருக்கா ஜஸ்ட் இவளை நம்ம டேட்டிங் தானே கூப்பிட்டோம் அதுக்கு போய் இப்படி ஆளை வச்சு சுட்டுத்தலை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் யோசிக்கிறாரு தென் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு ஹீரோ கூட நடந்த எல்லா இன்சிடென்ட் பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க அப்பா அவங்களுக்கு அவங்களோட அப்பா கிட்ட இருந்து ஒரு போன் வருதுமா ஒன்னு நான் பாக்கணுமா சீக்கிரமாவே வீட்டுக்கு கிளம்பி வாமா அப்படின்னு சொல்ல அவங்களும் இல்லப்பா என் ஒர்க்க முடிச்சோட வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அப்பா சொல்றதை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க தெ நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவரோட கிட்ட மச்சான் அந்த பொண்ணு சரியான ரவுடியா இருப்பா போல இருக்கு மச்சான் என்ன ஆளை வச்சு சுட்டுத்தலை வச்சுட்டு பார்த்தல அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரெண்ட்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்க எதிர்ச்சியாக நம்ம ஹீரோயினுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்பா வராங்க அந்த டைமில் அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் என்னது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக ரெஸ்டாரண்ட்குள்ளேருந்து ஓடுறாங்க இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அங்கே பாரு மச்சா அந்த பொண்ணுதா தான் மச்சான் இங்கே பாரு என்னை வேவ பார்க்குறதுக்காக அவன் வந்திருக்கா நான் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா பாரு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருக்க ஃப்ரெண்டு டேய் அந்த பொண்ணு பார்க்க நல்லவளாக தெரியறாடா அப்படிலாம் இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிளம்பி வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்க டாக்டர் சொல்கிறாங்க இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது இவர் கோமால இருக்கார் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து பிரச்சனை அது என்னன்னா இவங்க வீட்டில் ஒரு நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அப்பா நிறையவே கடன் வாங்கியிருக்காராம் ஸோ அந்த கடனுக்கு வட்டி கட்டாததால நம்ம ஹீரோயினோட வீடு அதோட ஆஃபீஸ்னு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணப் போறதா சொல்லி நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல இப்போ என்ன பண்றது ஆஃபீஸ் போனா கூட பரவாயில்ல ஆனா இந்த வீடு நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்த வீடாச்சே இது எப்படி விற்கிறது அப்பாவுக்கும் இதை விற்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஒரு வழியே இல்லை சரி நம்ம கிட்டே இருக்க எல்லா திங்ஸையுமே முடிஞ்ச அளவுக்கு விற்று இந்த வீட்டை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க அவங்க கிட்டே இருக்க ட்ரெஸ்ஸை கூட ஆன்லைனில் விற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த டைமில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தி இருப்பா அவகிட்ட நிறைய டிஃப்ரெண்டான டாய்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்கும் இதை அவள் பார்த்துட்டு ஹே இந்த டாய்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன் இதை விற்றா கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்ல உடனே அவள் சண்டை போடுறா இங்கே பாரு அதெல்லாம் கேமில் வர என்னோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் அது எதையுமே நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடி நம்ம குடும்பம் இப்போ எந்த நிலமையில் இருக்கு நீ பொம்மையை வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே அவ ஏய் உனக்கு பணம் வேணும்னா நீ தான் அந்த டிஜே செட் வச்சுருக்கல அதை எடுத்துகிட்டு போய் விற்றுக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏய் அதை விற்றுட்டா நீ எப்படி சாப்பிடுவ அது சொல்லு ஏதோ நான் அந்த ஒர்க் பண்ணி வர பணத்தில் தானே இப்போதைக்கு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே அவ அட போடி உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு கோச்சுட்டு கேமிங் சென்டர் கிளம்பி வந்துடுறா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போகும் நம்ம ஹீரோட அப்பா ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறாரு லூசு பைய எப்ப பாரு வெட்டியாவே இருக்கான் இவனுக்கு வேலையும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோவோட அக்காவுமே ஜாயின் பண்ணிட்டு ஆமா ஆமா இவன் சரியான லூசு தான் அப்படின்னு சொல்லி திட்ட திடீர்னு நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு

முதல்ல இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயுனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகும்போது ஒரு பிக் எடுத்திருப்பாங்க அதை எடுத்து காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரியாகிடும்னு சொல்லிட்டு போய் அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோவோட தலஹாணிக்கு அடியில் வைக்கிறாரு ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு உடம்பு சரியாகுன்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை அதனால இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா அவ அவள் ஒரு மாதிரி சோகமா கேமிங் சென்டருக்குள்ள வந்துட்டு இருக்கும் போது அந்த கேம் சென்டர்ல தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுமே ஹெட்டா இருக்கான் இப்ப அவன் கவனிக்கிறான் அப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சியில அவ ஒரு மாதிரி சோகத்தோட கவனிக்காம வந்துட்டு இருக்கா அந்த டைம்ல அந்த ரொட்டேட் ஆகிற கதவு அவன் மேல மோதுற மாதிரி வருது இதை பார்த்த உடனே அவன் ஏய் பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரான் அந்த டைமில் பாவம் அவனோட ஷர்ட் பட்டன்லாம் அறுந்துடுது கரெக்டாக இந்த பொசிஷனில் அங்கே இருக்க ஹீரோயினோட தங்கச்சி இவனை பார்க்குறானா உடனே அவள் ஃப்ளாட் ஆகி நீங்கள் யார் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது இவன் நிறைய கேம்ஸ் விளையாடுவா அந்த கேம்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுற ஹெட்டே இவர் உடனே அவங்க ஐயோ நீங்களா அவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆர்வம் பொங்க பேச உடனே அவன் ஏய் உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா உள்ளே வரும்போது பார்த்து வர மாட்டியா உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆகிறது நீயோ சொல்லு அதோட நான் இந்த இடத்த சேஃப்டியாக பார்த்துக்கலன்னு சொல்லி ஏன் கம்பெனிக்கு தானே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி திட்ட உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஆமாம் இவர்கிட்ட திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அழ உடனே அவரும் ஐயோ எதுக்குமா நீ இப்போ அழற அப்படின்னு சொல்லிட்டு டேய் அசிஸ்டண்ட்டு இங்கே வாடா இந்த பொண்ணு எப்படியாவது அமைதிப்படுத்துடா அப்படின்னு சொல்ல உடனே அவன் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்து இங்கே பாரு இங்கே பாரு இந்த பொம்மையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த தங்கச்சி அந்த பொம்மையை வாங்கிட்டு ஏய் இது இந்த ரேர் கலெக்ஷனான பொம்மை தானே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அதெல்லாம் முடியாது போமா இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான் உடனே அவன் அப்படின்னா நான் அல போறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவனும் சரி சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொடுத்துட்டு கிளம்புறான் ஆனா நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்பவே புடிச்சிருது அதனால ஈனு நு சிரிச்சிட்டே இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்துறாரு உடனே அப்போ ஹீரோட அம்மா ஓடி வந்து அய்யோயோ பரவாயில்லையே உங்க அப்பா சொன்ன மாதிரியே உனக்கு நல்லா ஆயிடுச்சேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அம்மா உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் அப்பாவங்க டே உங்கள் அப்பா சொன்னாருடா உங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவை இங்கே வச்ச உனக்கு உடம்பு சரியாயிடுன்னு சொன்னாருடா பார்த்தியா அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்க உடனே அவரு என்ன அது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு அப்போ ஹீரோவோட அப்பா அந்த பிளேஸ்க்கு வந்து நீ கவலையே படாத நான் எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி உனக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோயோ மறுபடியும் அவளை ஏன் தலையில் கட்ட போகிறீங்களா முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா ஹீரோவோட அப்பா அம்மா சும்மா இல்ல நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கும் என் பையனுக்கும் மேரேஜ் பண்றதா நம்மளே என்கேஜ்மெண்ட் பண்ணிருந்தோமே இப்ப ஏன் அந்த மேரேஜ் தள்ளி போடணும் கல்யாணம் வச்சுக்கலாமா சொல்லி ஹீரோன்னு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்கிறாங்க அது என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போதே இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதனால ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்ப ஹீரோ ஒரு டைம் கிட்ட வந்து என்ன நடந்தாலும் சரி இவ்ளோ அசிங்கமா இருக்க ஒரு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் இவெல்லாம் ஏன் லெவலுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாரு சோ அந்த விஷயத்தை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல அங்கிள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோட அப்பாவும் இல்லைம்மா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கு பதிலாக இந்த வீட்டோட கடன் எல்லாத்தையுமே நானே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல அப்படியுமே ஹீரோயின் வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் போய் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறைய வேலை பார்க்குறாங்க டிஜேலையும் ஒர்க் பண்றாங்க அட் த சேம் டைம் உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து சேல் பண்றாங்க அண்ட் அவங்க வீட்லயே பாட்ட நிறைய ஃபுட்ஸுமே ரெடி பண்ணி அதையுமே வெளியே டெலிவரி பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே போகும்போது ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய்கிடுது அவங்கள எப்படி பார்த்துக்கிறதுன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியல இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருல்ல அவரோட ஹாஸ்பிட்டல் பில்லும் அதிகமாகிட்டே போகுது இது எல்லாத்தையும் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பட் இருந்தாலுமே எப்படியும் எல்லா கடனையும் நம்ம தானே அடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கஷ்டத்துலேயுமே நைட்டு அந்த டிஜே ஒர்க்குமே போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நீ நீ அப்படின்னு கேட்குறா அப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் அது என்ன நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கும் அதுல நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவுமே பக்கத்துல இருந்திருக்கும் சோ அதை ஹீரோ இப்ப வந்து தான் விசாரிக்கிறாரு அப்ப ஹீரோ சொல்றாரு சே நீ திருந்தவே மாட்டியா உனக்கு எப்போதும் பணம் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அப்போ கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணம் வந்துடும் என் கூட வந்த இப்போயும் பணத்துக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டிருக்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஏய் ஓவரா பேசாத உங்கள் அப்பா அம்மா தான் நான் உன்னை கல்யாணம் படிக்கணும்னு சொல்லி என் கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் எனது உன்னை கல்யாணம் படிக்கணுமா அச்சோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் ஒரு கிழவியை கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவனே தவிர உன்னை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஓ உனக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா என்ன ஹீரிடா உன்னை ரிவஞ்ச் எடுக்கிறதுக்காக கூடவே உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் மேரேஜ்க்கு ஓகே சொல்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஏ அப்படிலாம் பண்ணனா உனக்கு கொன்று வண்டி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காரு ஆனா அப்படியுமே ஹீரோயின் முடியாதுடா என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொன்னல உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்றாங்க நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய் அங்கிள் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து சண்டை போட்டுறாரு அடி பாவி நேத்து நீ சும்மா சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே வீட்டுக்கு வந்துட்டியா இங்க பாரு எனக்கு உன கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போக மாட்டேனே சின்ன வயசுலேருந்து என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க போயிடுவேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க ஹீரோ உடனே நீ போகல நான் என்ன நான் போறேண்டி அப்படின்னு கோச்சிட்டு கிளம்பிடுறாரு ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல அவர் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னோட கடன் எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்குள்ள நானே அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க ஹீரோயினுக்கு இன்னொரு பக்கம் கஷ்டமா இருக்கு சே பணத்துக்காக இப்படிலாம் பண்றோமேன்னு பட் இருந்தாலுமே வர வழி இல்லாததால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க துன் இப்போ ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவுக்கு ஹீரோவோட அப்பா கால் பண்ணி டேய் நீ ஆஃபீஸ் பக்கம்லாம் வராமல் ஊர் சுற்றிட்டே இருக்கல ஒலிங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்ல ஹீரோ முடியாது போப்பா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவர் இப்போ பாரு இங்கே பாரு நீ ஆஃபீஸ்க்கு வரல அந்த இடத்துக்கு நான் ப்ரொமோக்கு அனுப்பிவிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே இல்லை இல்லை அதுக்கு நான் தனியாகவே ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு ஆக்சுவலி ஹீரோவுக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க்குலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை போய் சும்மா கேம் விளையாடிட்டே உட்காந்துருக்க நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு பக்கம் திட்டுறாரு அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நான் நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல அவங்களும் கழுவி கழுவி ஊத்திட்டே இருக்காங்க ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பயம் இந்த ஆஃபீஸை தூக்கி மொத்தமாக ஹீரோ கையிலேயே கொடுத்துடுவாங்களோன்னு ஒரு பயம் அதனால அவங்க சும்மா இருக்க ஹீரோவை எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்க ஹீரோ ஜஸ்ட்டு ஏதோ இருக்கணுமேன்ற பேருக்கு இருந்துட்டு இருக்காரு இந்த டைம்ல அவருக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாருல்ல ஸ்டார்டிங்கில் பூக்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா உடனே இவரு நீயா அப்படின்னு ஷாக் ஆகி போய் கேட்க ஹீரோயின் இதை பேக் சைட்லேருந்து பார்த்துட்டு வேகமாக ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு என்ன டார்லிங் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இருக்க அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு ஹே பிரமோக் நீ என்ன பண்ணுற இன்னும் இவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல உடனே அவ யார் அப்படி சொன்னது எனக்கும் அவனுக்கும் கல்யாணாக போகுது நீ போடி அப்படின்னு சொல்ல அவ போக மாட்டேன் நம்ம ஹீரோ கிட்டே பேச பாக்குற உடனே ஹீரோயின் அட்டிங்க கொய்யால என்ன சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வள்ளுக்க டைம் இழுத்துட்டு வந்து கார்ல ஏற்ற நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் ஹீரோயின் கூட சண்டை போடுறாரு தென் அதுக்கப்புறமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு ஆனா அப்படி வரும்போது திடீர்னு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க பைக்ல வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா இது ஹீரோயின் ஸ்டார்டிங்கே கவனிச்சுட்டு அப்படியே ஸ்டேரிங்க திருப்ப புல்லட்ல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு ஹீரோ ஆனால் அதுக்கு பதிலாக அந்த காரே அப்படியே போய் ஆக்சிடென்டாக பாவோம் நம்ம ஹீரோவோட தலையில பலமா அடிபடுறது உடனே ஹீரோயின் வேக வேகமாக ஹீரோவை கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க அப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு இவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பட் டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை இவரு சீக்கிரமா சரியாகிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம ஹீரோ சரியானதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்டே சண்டை போடுறாரு அடி பாவி என் ஆளை வச்சு கொலை பண்ண பார்த்துட்டல நீ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே நீ நான் உனக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் உன கொலை பண்ண பார்க்குறேன்னு சொல்கிறேன் பைத்தியமாடா நீ அப்படின்னு கேட்க

டக்குன்னு இவன் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயின் யாரை செல்லும் நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு தோ ஈவனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சுற்றி இருக்கவங்கலாம் சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டும் உண்டி என்னடா நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே டீ சும்மா இருறா யாரும் நம்ப மாட்டுறாங்க வாட ஒரு கிஸ் கொடுப்போம் அப்படின்னு கிட்டே வர உடனே ஆகான்ட்டி தள்ளி போட நாய அப்படின்னு தள்ளி விட்டுடுறான் அப்போ சுற்றி இருக்கவங்களும் டேய் நீ சும்மா இருக்காம வாரத்துக்கு ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட சுற்றிட்டு இருக்க நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்க உடனே அவன் ஏன்னா உண்மையை தான் சொல்கிறேன் நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க அதை நான் நம்புகிறேன் ஆனால் எனக்கு பரவாயில்ல நீ ஒரு கேயாக இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் இருக்க ஹீரோட அம்மாவும் பாடுறா என் மருமகளை பாடுறா இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்குமாடா கல்யாணம் பண்ணிக்கூடா எவ்வளோ அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ண ஹீரோ ஒரு மாதிரியாகி போய் சரி சரி கல்யாணம் பண்ணி மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு ஆனா ஹீரோட மைண்டுக்குள்ள இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அது என்னன்னா ஹீரோயின் இவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு ஸோ அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே கல்யாணத்துக்கு ஓகே சொல்றாரு இந்த கேப்ல நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கால அவளுமே சும்மா இல்லாம என்ன பண்ணிடுறா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பான் அவனோட கேமிங் சென்டர்லயே போய் ஒரு ஒர்க்ல சேர்ந்துடுறான் தென் கொஞ்ச நாள் ஆகுது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயுனுக்கும் கல்யாணமுமே ஆகுது தென் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ளே போயிட்டு இங்கே பாரு நான்தான் இதில் படுத்து தூங்குவேன் நீ போய் தரையில் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ இது ஏன் வீடு தான் பெட்டில் படுப்பேன் நீ போடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினு உடனே அதெல்லாம் போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவர் ஓ போக முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு பேணுன்னே ஹீரோயினை பயமுறுத்துறதுக்கு கிஸ் பண்ணுற கிட்ட வர ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க பட் அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு டக்குன்னு அவங்க ஹீரோ கிட்ட வந்து உனக்கு என்ன சொல்லும் இப்போ கிஸ் வா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயையோ தள்ளி போடி நான் ஒன்று பண்ண பார்த்தா நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்து போக ஹீரோயினோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா ஹீரோயின் ஒரு நிமிஷம் நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே ஹீரோ இவள் ஃபோனை எடுத்து நோண்டி இவ என்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்க வேண்டியதான் அப்படின்னு வேக வேகமாக நோண்ட டக்குன்னு ஹீரோயின் பின்னாடி வந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்க ஹீரோடனே ஐயோ புதும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு உடனே ஹீரோயின் ஏன் ஃபோனில் என்னடா பண்ணிட்டு இருக்க அவரு சொல்றாரு அதுக்கு தான் ஏதாவது ப்ரூஃப் நான் இருக்கேன் சொல்ல உடனே அடப்போடா பைத்தியம் பெட்ல போய் படுத்துடுறாங்க ஏன் பெட்டுடி நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க உடனே அவர் சரி எனக்கு என்ன பிரச்சனை நானும் தான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல வந்து படுக்க ஹீரோயின்னு என்னமோ பணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க ஆனால் லேட் நைட்டு நம்ம நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கத்துலேயே வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது அய்யய்யோ இவ என்ன இப்படி படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மம்மி எல்லாத்தையும் துணிக்குள்ளே வச்சு சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை குள்ள வச்சு நல்லா சுத்தி அப்படியே ஒரே ஓதை தான் நம்ம ஹீரோயின் உருண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க பட் அப்படியுமே நம்ம ஹீரோயின் சொரனே இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அட பாவி என்னை கீழே தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அப்பா வந்து மீட் பண்றாங்க அப்பா ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நீ தான் என் கல்யாணம் பண்ணிட்டல இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள உன் கடன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தர நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வராங்க அப்போ ரெஸ்ட் ரூம் இருந்து அய்யோயோ அப்படின்னு ஒரு சவுண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் முகத்துல கிரிக்கி வச்சிருப்பாங்க அதை பார்த்து தான் ஹீரோ கத்திட்டு இருக்காரு உடனே அவர் முகத்தை கழுவிட்டு வெளியே வராரு அந்த டைம்ல ஹீரோயின் அக்ரிமெண்ட்டை மறச்சி வச்சிட்டு இருக்காங்க இப்போ இவர்கிட்ட வந்து ஏ என்னடி பண்ணிகிட்டு இருக்க என்னடி மறைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் ஒண்ணுல போடா அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்றாங்க தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அந்த டைம்ல ஹீரோ வேணும்னே உன்னெல்லாம் என்னால் ஏற்றிட்டு போக முடியாது போடி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்போ நான் கார் முன்னாடி போய் நிற்க போகிறேன் நான் இல்லாமல் நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் முன்னாடி போய் நிற்க ஹீரோயின் அது கவனிக்காம டக்குன்னு காரை மூவ் பண்ணிடுறாரு உடனே ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்டு வெளியே ஓடி வந்து ஏன்டி இப்படி பண்ணுற இந்த மாதிரி பண்ணாத சரி உனக்கு கடிப்பட்டுச்சா ஏதாவது ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி அக்கறையாக கேட்க அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க அது என்னன்னா சின்ன வயசில் என்னதான் நம்ம ஹீரோ இவங்க மேலே வெறுப்பை கொட்டியிருந்தாலுமே இவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு ம் சாரி என் மேல கேர் பண்றீங்க போல இருக்கேன் அப்படின்னு கேக்க உடனே அவரு சேச்சே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் போது நீ கீழே விழுந்துட்ட உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏவன் ஜெயிலுக்கு அதுக்கு தான் நான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தென் அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அதோட சிசிடிவி எடுத்து செக் பண்றாங்க அதுல நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணவன் ஹேண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது உடனே அவங்க யார் அவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன் என்ன பண்றாங்க ஆபீஸ்க்குள்ள போறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அக்கா செக்ரட்டரி இருப்பான் அவன் லெஃப்ட் ஹேண்ட்லயே சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து ஒரு திருட்டு மொழி முழிச்சுட்டு இருக்கான் இதை இவங்களும் கவனிச்சுட்டு இவன் என்ன வித்தியாசமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அதில் அந்த பூக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள் அவதான் கால் பண்ணி

வேலை வெட்டியா இல்லையாடி அடுத்தவங்க உங்க ஹஸ்பண்ட் தான் பாப்பியா போய் வேற வேலை பரவி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே ஹீரோ அட உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார் என் விஷயத்துல தான் மூக்கு நுழைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஸ்விமிங் பூல்குள்ள தள்ளி விடுறாரு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு ஆனால் நம்ம ஹீரோயின் ஸ்விமிங் பூல்குள்ளே வந்து வெளியே வரவே இல்லை ஒரு மாதிரி ஹீரோயின் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டே இருக்க அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் வருது அது என்னன்னா சின்ன வயசுலேயும் நம்ம ஹீரோயின் இப்படி தான் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களால மேலே வரவே முடியாது உங்களுக்கு நீச்சல் தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த விஷயத்த ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு ஒருவேளை இன்னமுமே இவ நீச்சல் கற்றுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணி வந்து குளுக்கிறாரு பார்த்தா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி போயிருக்காங்க தண்ணிக்குள்ள உடனே அவங்கள மேலே தூக்கிட்டு வராரு ஹீரோ ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் நல்லா பேசுறாங்க என்னப்பா என் மேல ரொம்ப கேர் பண்ற போல இருக்கேன் அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ அடி பாவி உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லி பயந்து போய் உன்னை தூக்கு வந்தா நீ இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க அப்பாவ நீ உண்மையை ஒத்துக்கோ உனக்கும் லவ் இருக்குதானே இருந்துட்டும் ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எழுந்துடுறான் என்னன்னு தெரியல நம்ம ஹீரோனிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாகிடுது அப்போ அந்த டைமில் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துக்கு வரான் அவன் வந்து ஏ அவன் பேசுகிறதெல்லாம் கண்டுக்காத சரியா அவன் அப்படி தான் உனக்கே தெரியும்ல எழுந்து வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்ப கேரிங்கோடு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறான் இதை நம்ம ஹீரோ கவனிச்சிட்றான் ஒரு பக்கம் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது இதை பார்க்கும்போது பட் இருந்தாலுமே அதை பெருசாக காமிச்சிக்கல அந்த டைமில் நம்ம ஹீரோவோடய ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோ கிட்டே வந்து டேய் உனக்கு உண்மையாகவே பிரமுகை பிடிக்கலையா இல்லை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே இல்லையே எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல சே அவள் என்ன அழகாவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே இவர் ஓ உனக்கு உண்மையாகவே அப்படி பிரமுகை பிடிக்கல அப்படின்னா நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இவனு ஓ உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா சரி சரி அப்படின்னா நான் டிவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு டக்குன்னு எதுவும் சொல்லிடுறான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு இந்த டைமில் அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு நைட்டு உங்கள் கூட தான் நான் சேர்ந்து தங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ திட்டுறான் ஏ லூ சாடி நீ இது என் ஃப்ரெண்டோட வீடு இந்த வீட்டில் நீ எப்படி தங்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோயின் ஏன் தங்குனா என்ன நீ ரெண்டு பேரும் தான் கே உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலும் இருக்காது அப்புறம் நான் என்ன அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஏன் இருந்தா என்ன பசங்க தானே தங்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ம் ஒருவேளை நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்களோ நீங்க கே கிடையாதோ அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோ என்னது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு முழிக்கும் போது பக்கத்தில் இருக்க செக்ரட்டரி இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி தள்ளிவிட அவன் கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே விழும்போது தெரியாமல் போய் கிஸ் பண்ணிடுறான் உடனே ஹீரோயின் ஐயையோ உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுட்டோமோ உண்மையாவே இவனுங்க லவ் பண்ணுறானுங்களோ அப்படின்னு சொல்லி முழிக்க அப்போ ஹீரோ பார்த்தல நாங்கள் லவ் பண்ணுறோன்னு தெரியுது போடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியும் அடங்க மாட்டுறாங்க வேறு ஹீரோயின் குட்டியாக ட்ரெஸ் போட்டுட்டு இப்படிதான் நான் அவங்களுக்குள்ள இன்னைக்கு தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வேணான்னு தான் சொல்றாரு ஆனா அப்படியுமே ஹீரோயின் கேட்காம அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பூந்து வந்து படுத்துடுறாங்க ஒரு பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அந்த சந்தோஷத்தை தொடர விடாத மாதிரி நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் உதைய கொடுக்க பாவம் அவங்களால ஹீரோயின் பக்கத்துல படுக்கவே முடியல வழி தாங்க முடியாம அவங்க போய் சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் டே விடியது நம்ம ஹீரோ எழுந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக போய் ரெஸ்ட் ரூம் கதவை ஓப்பன் பண்ணா அப்போ நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்காரு உடனே ஹீரோயின் ஐயோ அப்படின்னு ஷாக் ஆகி போய் நிற்க ஹீரோ உடனே அதான் பார்த்துட்டல கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஹீரோயின் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க அப்பா அவர்கிட்ட வந்து ஏன் உனக்கு என் உடம்பை பார்த்தோன்னே இன்னும் லவ் வந்துடுச்சோ அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோயின் என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாவன் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பணத்துக்காக தானே என் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போக ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டே இருக்கு தென் இப்ப நம்ம ஹீரோ நேராக கிளம்பி நம்ம ஹீரோவை ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பால பூக்குன்னு அவளோட வீட்டுக்கு தான் கிளம்பி போறாரு ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு அடிக்கடி யாரையோ தெரியாம மீட் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் ஒருவேளை நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்றது இந்த பொண்ணா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல அவர் அந்த வீட்டுக்கு போறாரு போறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த வீடை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு இந்த டைம்ல அந்த பொண்ணு இதையே அப்படியே அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ கொஞ்சம் பணக்காரன்ல அதனால அவர் பணம் எல்லாத்தையுமே சுருட்டுறதுக்கு இந்த பொண்ணு பிளான் பிளான் பண்ணிட்டு இருக்க அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க அட பாவிங்களா கொஞ்ச நேரம் நகம் தான் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டி துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோவே வச்சு நல்லா திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இப்படின்னு ஒரு பொண்ணு கூட இருக்க அப்படின்னு கேட்க அவர் உடனே கல்யாணம் ஆனா என்ன நீ எங்க அப்பா கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்க உனக்கு பணம் மட்டும் தானே வேணும் போடி அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே போகுது என்னடா இவன் இப்படி நம்மள ட்ரீட் பண்றானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க தென் ரெண்டு பேரும் கிளம்பி ஃபேக்ட்ரிக்கு போறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே வரும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு பாக்ஸ் நம்ம ஹீரோ மேல விழ வருது இதை பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விடுறாங்களா அப்ப அந்த பாக்ஸ் ஹீரோயின் விழ பாவம் ஹீரோயினுக்கு ரொம்ப அடிபடுறது இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு இருந்த ஹீரோ இப்போ மட்டும் ஹீரோயின் கிட்ட போய் என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகல உனக்கு களத்துல அடிபட்டுருக்கா ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையா பேச டக்கு டக்குன்னு அங்கிருந்து நம்ம ஹீரோவோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவர் வந்து என்னாச்சுமா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோயினை தூக்கலான்னு வர டக்குன்னு ஹீரோ அவங்க கையெல்லாம் தட்டி விட்டுட்டு வேண்டாம் வேண்டாம் இவ்வளோ நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்க வராரு அப்ப நம்ம ஹீரோயின் வேண்டாம் நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்ல அப்படியுமே ஹீரோ இல்ல இல்ல வேணாம் நான் உன்னை தூக்கிட்டு போறேன் நீ எப்படி நடந்து வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்கோட தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவுக்குமே தெரிய வருது உடனே ஹீரோவோட அப்பா கிளம்பிட்டாரு போச்சு போச்சு இவனோட கண்ணை பெருசாகிட்டே போகுது போல இருக்கே ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு ஜோசியருக்கு கால் பண்ணி கேட்கிறாங்க அப்ப அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்க பையனை கல்யாணம் பண்ணதால அந்த பொண்ணுக்கு இப்ப அந்த கண்டை போயிடுச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் சரி இல்ல இல்ல அதனாலதான் அந்த கண்டு இவங்களை விட்டு போக மாட்டேது அதனால ரெண்டு பேரையும் எங்கேயாவது வெளியே அனுப்பி வைங்க எல்லாம் சரியாகிடும் ஆகிடும் அப்படின்னு சொல்ல உடனே இவங்களும் அப்படின்னா சரி இவங்க ரெண்டு பேரையும் ஹனிமூன் அனுப்பி வச்சிடுவோம் அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்துடுவாங்கல்ல அப்பா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் சொல்லி இவங்க ஒரு பிளான் பண்ண இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா உடனே அவர் என்ன பண்றாரு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இங்க பரமச்சான் இது இனிமேல் சரிப்பட்டு வராது ஹனிமூனுக்கு போய் அவ கூட என்னால் தொலை எல்லாம் அனுபவிக்க முடியாது நீயுமே அந்த ஹனிமூனுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்னோட தங்கச்சியும் தானே ஒர்க் பண்ணுவாங்க அப்போ நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை ஓரமாக நின்று நம்ம ஹீரோயின் ஒட்டி கேட்டுட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அவனை கொண்டுட்டு வந்து அவங்க ஹீரோட ஃப்ரெண்டு கேங் இருப்பாங்க இல்லையா அந்த கேங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் தானே ஹனிமூனுக்கு வர போகிறீங்க இவனே கொஞ்சம் கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுடுறாங்க ஏன் அப்படின்னா ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிக்கிறதுக்கு இவங்க எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே எல்லாரும் கிளம்பி ஹனிமூனுக்கு போகிறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியாக வராங்க அவங்க எல்லாரும் தனியாக போறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க நிறைய இடத்துக்கு போறாங்க ஆக்சுவலி அப்போ ஹீரோவும் உள்ளுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் வெளியே பெருசாக காமிச்சிக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை நம்ம ஹீரோ சேவ் பண்ணி வைக்கிறாரு இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஆ என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் ஒண்ணுல இல்லை போடி அப்படின்னு சொல்லி எப்படியும் மறுப்பிடுறாரு தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோவோட ஃப்ரெண்டு தென் செக்ரெட்டரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னடா மூணு பசங்க இருக்க இடத்துல ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ நைட்டு தூங்கும் போது என்ன ஆகிடுது அப்படின்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே உருட்டிட்டு வந்து இவ பக்கத்தில் படுக்க இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு ஆகிடுது இவள் சின்ன பொண்ணுதான் பட் இருந்தாலும் இவன் கிட்டே வரும்போது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அவளை தள்ளி படுக்க வச்சுட்டு அவருமே படுத்து தூங்குறாரு நெக்ஸ்ட் டே விடியுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால அவன் இவன் கிட்ட வந்து என்னாச்சு பாஸ் நைட்டில் தூங்கவே இல்லையா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இவன் இன்னும் நைட் நடந்ததுலேருந்து வெளியே வரவே இல்லை அதனால் அவன் ஏ இங்க பாரு தேவையில்லாமல் இப்படி பசங்களுக்கு எல்லாம் வந்து படுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாரு அந்த டைமில் டக்குன்னு அவள் வாழ்க்கை வீல போறா இவன் போய் கேட்ச் பிடிக்கிறான் அப்போ மறுபடியும் அவனுக்கு நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு அங்கே இருந்து போயிடுறான் ஆனால் ஹீரோயினோட தங்கச்சிக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சுத்தமாக புரியல தென் இப்படியே எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அது என்னன்னா ஹீரோயினோட அப்பா நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாயிடுச்சு அவர் இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவார் அதனால சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கால் வருது இதை கேட்ட உடனே பாவம் என்ன தான் ஹீரோயின் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க ஹீரோ முன்னாடி இல்லாமல் ஷவருக்கு வந்து அதில் ஆள ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஹீரோ எப்போதுமே திட்டிகிட்டே இருக்கவர் இந்த டைம் கிட்டே வந்து இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஸ்ட்ராங் தான் என்ன நடந்தாலும் நீ எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலாக பேச ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது தென் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்பாங்க இருக்க டாக்டர் சொல்கிறாரு இவரோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழந்துட்டே இருக்கு ஆனால் இவரு இருக்கும் இருக்கும்போது இவரோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டொனேட் பண்றதுக்கு ஃபார்ம் அப் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் இப்போவே நாங்க எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா அழறாங்க அது எப்படி அவர் இன்னும் இறந்து போகலையே உயிரோட தானே இருக்காரு அப்படி இருக்கும் போது எப்படி ஆர்கன்ஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறாங்க அது என்னன்னா ஹீரோயினோட அப்பா உயிரோடு இருக்கும் போது நான் இறந்து போனதுக்கு அப்புறமா என்னோட ஆர்கன்ஸ் உயிரோட இருக்கணும் அதாவது மற்றவங்க உடம்புல இருந்து அது இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த விஷயத்த ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு எப்படியோ ஹீரோயினோட அம்மாவை சமாதானம் பண்ணுறாங்க இல்லைம்மா அப்பா இப்போதைக்கு இறந்து போனாலும் மற்றவங்க மூலியமா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தாம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஆர்கன் டொனேஷனுக்கு ஒத்துக்க வச்சிடுறாங்க ஆனால் என்னதான் நம்ம ஹீரோயின் இப்படி ஆறுதலாக பேசினாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோயினுக்கு அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு உடனே அவங்க இங்கே பாரு உங்க கூட சண்டை போடலாம் எனக்கு மூடில்லை தயவு செஞ்சு இங்கே இருந்து போ அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவர்கிட்ட வந்துட்டு இங்கே பாரு எல்லாமே சால்வ் ஆகிடும் உன் ஃபேமிலியில்னா என்ன நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக பேசுறாரு நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே மனசு இருக்கு இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட இல்லை அவள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லியால அவனுக்குமே என்ன செய்யுதுன்னு தெரியல அவளை தள்ளி விடவும் முடியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான் தென் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு நம்ம ஹீரோயின் கிட்டே ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு இதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே கவனிச்சிட்டு என்னது இது இவனுக்கு அந்த பொண்ணு லவ் வந்துடுச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த கேப்ல நெட்ல ஒரு ரூமர் போக ஆரம்பிக்குது அது என்னன்னா நம்ம ஹீரோவோட அப்பா கம்பெனிக்கு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் பிரசிடண்ட் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வருது இதை பார்த்த உடனே ஹீரோவோட அக்கா என்ன பண்ண இவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது அதனால அவ அப்படியே ஆஃபீஸ்லேயே குடிச்சிட்டு மட்டையாகிடுறா அங்க இருக்க அவளோட செக்ரட்டரி தான் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி வர சொல்றான் ஸோ நம்ம ஹீரோவுமே அவங்க அக்காவை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராரு வந்தவர் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் பாருல அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா ரொம்ப போதையில் இருக்காங்க கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிட்டே வெளியே நடந்து வராரு அந்த டைம்ல திடீர்னு ஹீரோ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய ராடால ஹீரோ தலையிலேயே அடிக்க அவ்வளோதான் ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ அங்க விழுந்ததை யாருமே கவனிக்கல ஆனா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க கூடவே நம்ம ஹீரோ அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவருமே ஓடி வராரு இப்போ இவரு நேம் சென் இப்போ சென் வந்து நீ எப்படிமா கரெக்டான டைம்க்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்க உடனே அது இவருக்கு இப்பெல்லாம் அடிக்கடி பிரச்சனை வருது இல்லை அதனால இவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவரோட லொக்கேஷனை நான் என் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவரும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு அப்போ அவங்க அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க அப்போது நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தவங்க அடிக்க வந்திருப்பாங்கல்ல அந்த டைமில் நம்ம ஹீரோ அக்காவோட செக்ரட்டரி தான் அந்த இடத்துல இருந்திருப்பான் ஸோ இவங்க இதை பார்த்துட்டு ஒருவேளை இவன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க தென் ஹீரோயின் இதோட நிறுத்திக்காமல் இந்த விஷயத்த ஹீரோவோட அப்பா கிட்டேயுமே சொல்லி யாரோ ஒருத்தவங்க அடிக்கடி ஹீரோவை கொல்லணும்னு ட்ரை பண்றாங்க ஆனா அது யாருன்னு இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல நம்ம சென்று இருக்கான் இல்லையா அவன் சொல்றான் எனக்கு என்னமோ அந்த ஹீரோ அக்காவோட செக்ரட்டரின்னு தான் தோணுது ஏன்னா நீ கவனிச்சியா அடிக்கிறவன் ஹேண்டால தான் அடிக்கிறான் அதோட அந்த செக்ரட்டரியும் எப்போதும் எல்லா வேலையும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் செய்வான் ஒருவேளை அவனாதான் இருக்குமோ சொத்துக்காக உங்க அக்கா இப்படிலாம் பண்றாளோ அப்படின்னு அவரே அவரோட ஒய்ஃபை போட்டு கொடுத்துட்ருக்க நம்ம ஹீரோயினுக்கு எதை நம்புறது எதை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியல இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா அவளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிடுது உடனே அவ அதெல்லாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்கும் தெரியாமல் ஃபேமிலிக்குள்ளே தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த விஷயத்த டோட்டா நெட்லேயே லீக் பண்ணி விட்டுடுறா நெக்ஸ்ட் டே ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நேராக ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க என் கூடவே இப்படி செட்டில் ஆகிடலான்னு இந்த விஷயத்த லீக் பண்ணி விட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோயின உடனே நீ என்ன பேசிட்டு இருக்க நான் எதுவும் லீக் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படியுமே ஹீரோ நம்பாம ஹீரோயினை அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ பிடிச்சி ஸ்விமிங் பூல தள்ளி விட்டுடுறான் தள்ளிவிட்டு நீ ஏண்டா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அவள் அந்த மாதிரி பண்ற பொண்ணா என்ன ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி திட்ட உடனே ஹீரோவுக்கு அடுத்து அவங்க அப்பா மேல சந்தேகம் வருது அவங்க அப்பா கிட்ட போய் சண்டை போடுறாரு நீங்க தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அவர் சொல்லிட்டாரு இல்லப்பா நான் அதை லீக் பண்ணவே இல்லை அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு வேற யாருதான் அப்போ லீக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க குழப்பத்தில் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் லீக் பண்ணியிருக்கான்னு உடனே அவளை கூப்பிட்டு வச்சு திட்டுறாரு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அவள் சொல்றா பின்ன நான் என்ன பண்றது நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லா லவ் பண்ணிட்டு இந்த விஷயம் உங்களுக்குமே தெரியும்ல தெரிஞ்சோம் நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க அக்கா பின்னாடி போறீங்க எங்க அக்காவும் மாமாவும் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுல நீங்க வேற கூறுக்க போறீங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் சொல்றாரு இங்கே பாரு இப்போ நான் குறுக்க போனதால் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல இப்போ நீ பண்ண வேலையால தான் அவங்களுக்குள்ள பிரச்சனையாக வந்திருக்கு அவங்க கிட்டே போய் உண்மையை சொல்லு இல்லைனா இதுவே பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்ல இவளும் ஃபீல் பண்ணிட்டே போய் நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி ஓ இந்த விஷயத்தை நீ தானே இப்போ நெட்டில் லீக் பண்ண நான் இன்னும் கொஞ்ச நாள் லேவில் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அதையும் நீயே நெட்டில் லீக் பண்ணி ட்ரெண்டிங் பண்ணிவிடு அப்படின்னு திட்டிட்டு போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது பார்க்கும் ஹீரோயினோட அம்மாவும் கேட்டுட்டு ஏமா நீ அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறியா உன்னால முடியலன்னா திரும்ப வந்துடுமா நமக்கு இந்த வீடு தேவைதான் ஆனா நீ அந்த வீட்டுல போய் அவ்வளோ கஷ்டப்படுறனா இந்த வீடு அவ்வளவு அவசியமா தேவை எல்லாம் இல்லமா சந்தோஷம்தான் முக்கியம் உனக்கு அங்கே இருக்க முடியலனா நீங்கள் திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் கிட்டத்தட்ட முடியல இவன் தான் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டுறானே எப்போதும் சண்டை மட்டும் தானே போடுறான் இவன் கூட இருக்கணுமா அப்படின்னே யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அதனால் அவங்க நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணிடுறாங்க ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணி எனக்கு பணம்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கு மேலே உங்கள் பையன் கூட என்னால் இருக்கவே முடியாது நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இன்னொரு பக்கம் இறந்துட்டு ஆமாம் டிவோர்ஸ் பண்ணிடுங்க இனிமேல் இந்த தொல்லை கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு அவருமே ஒரு பக்கம் சேர்ந்து திட்ட ஆனால் அங்கே இருக்க நம்ம ஹீரோ ஓட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அது எப்படி நீங்க டிவர்ஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க அந்த டைம்ல அங்க இருந்து நம்ம ஹீரோவோட அக்கா வந்து ஹீரோவை திட்டுறாங்க உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க பிசினஸ்க்கு எதிராக நீ இன்னொரு கம்பெனி ஓபன் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி திட்ட ஹீரோவோட அப்பாவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் ஹீரோவோட அக்கா சொல்றாங்க இவன் நம்மளோட கம்பெனிக்கு எதிராக புதுசா இவன் ஒன்று ஓபன் பண்ணிருக்கான் அதுவும் நமக்கு ஆப்போசிட்டாவே ஓபன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பாவுக்கு கோவம் வந்துருது அது எப்படி எங்க கம்பெனிக்கு எதிராகவே நீ ஓபன் பண்ணலாம் ஏன் நீங்க வேலை பார்த்தா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு இது வரைக்கும் என் வாழ்க்கையில என் முடிவுக்கு நீங்க யாருமே இம்பார்டன்ஸ் கொடுத்ததே இல்ல இவள் எனக்கு பிடிக்கல கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் யாராவது கேட்டீங்களா எனக்கு உங்க கம்பெனில ஒர்க் பண்ண பிடிக்கலன்னு சொன்னேன் யாராவது கேட்டீங்களா இப்போ நான் எனக்காக நானே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆனா அதை தடுக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அப்பா கோப்பட்டு பல அருணா அவன் கண்ணத்திலேயே ஒரு அடி கொடுத்துடுறாரு உடனே இவரு கோச்சிட்டு இருந்து கிளம்பி வர நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஓடி வராங்க ஏன்னா ஹீரோயினுக்கு இவரோட நிலைமை நல்லா புரியுது அதனால உடனே அவரு இப்போதைக்கு இங்க வந்த என் கூட சண்டை போட வந்தியா அப்படின்னு கேட்க டக்குன்னு அவங்க ஹக் பண்ணிட்டு கவலைப்படாத எனக்கு உன் நிலமை நல்லாவே புரியுது உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது உனக்கு என்ன உனக்கு பிடிக்காதது எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம் தானே பிரச்சனை சரி வீடு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் இனிமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க ஹீரோவும் ஹக் பண்றாரு அப்போ நம்ம ஹீரோயின் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கணத்தில் கிஸ் கொடுக்குறாங்க தென் அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல யாருன்னே தெரியல திடீர்னு ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க முகத்தை நல்லா கவர் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோயினு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கிட்டத்தட்ட ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நேரத்தில் ஹீரோயினோட தங்கச்சிக்கு இந்த சவுண்டு கேட்டு வேகமா வந்து தடுக்க கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோவுமே வந்து அங்க இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணி எப்படியும் ஹீரோயினை காப்பாத்திடுறாரு உடனே ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அப்படியே பயந்து போயிருக்காங்க இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது என்னது இது யாரு நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்றது நம்மளை தான் கொல்ல பாக்குறாங்கன்னு நினைச்சா இவளையும் கொல்ல பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் சென்னை இருக்கான்ல அதான் நம்ம ஹீரோ அக்காவோட ஹஸ்பண்டு அவரை காட்டுறாங்க அவர் அப்படியே அவ எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி கோபத்துல உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தா நம்ம ஹீரோயின பண்ண வந்ததும் தான் நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்ததும் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட சொத்து எல்லாத்தையும் சேர்த்து இவர் ஆட்டையை போடலான்னு பார்க்குறாரு அதுக்காக தான் இவங்களை கொல்லணும்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது தெரியாம பாவம் நம்ம ஹீரோ யாரு தான் ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்றா அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காரு உடனே அவரு சரி இவ்வளோ நாளாக நம்மளை தாக்க வந்தவங்க இவளையுமே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே நம்மளால இவ உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே திட்டுறாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே என்னடா உனக்கு அவசரம் எப்ப பாரு டிவோர்ஸ் டிவோர்ஸ்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட அவர் ஓப்பனாவே சொல்லிடுறாரு இல்லை இதுக்கு மேலே என்னால் எதையுமே பொறுத்துக்கவே முடியாது இவ ஏதோ பணத்துக்காக தானே ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தா ஒன் இயர் என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணி உன் நல்லா வாழ்ந்தா இவளுக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க அதுக்காக தானே இங்கே வந்திருந்தா இப்போது அந்த பணத்தை நானே வேணும்னா கொடுக்குறேன் ஒழுங்காக இங்கேருந்து இவ்வளோ போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனை பிடிச்சி தர தரன்னு வெளியே இழுத்துட்டு வர உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு இதே உனக்கு பைத்தியமாடா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வத்திட்டுறான் ஆனா அப்பாவ ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு ஆனா இனிமே இவளை என்னால என் வீட்டுக்குள்ள வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வழுக்க டைம் ஹீரோயினை துரத்தி விட்டுடுறான் இதுக்கு மேல ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல சரி அதான் ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நம்மளே முடிவு பண்ணிட்டோமே இதுக்கு மேல நம்ம மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் நம்ம ஹீரோவோட பிளானே வேற நம்ம ஹீரோயினை சேஃபாக இங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்மளை கொல்ல ட்ரை பண்றவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு இதுவே இன்னொரு பக்கம் சென் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணால பூக்னு அந்த பொண்ணு கூட அஃப்ஆர்ல வேற இருக்கான் அந்த பொண்ணு பணத்துக்காக எல்லார் கூடவுமே இருக்கும் போல சோ அதனால இவ நம்ம ஹீரோ ட்ரை இவரு இவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா ஒரு நாள் நம்ம ஹீரோ இவளோட வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல இந்த சென்னோட திங்ஸ் எல்லாமே கவனிச்சிடுறாரு சந்தேகம் அவரோட மாமா மேல திரும்ப ஆரம்பிக்குது ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோவை யாரோ வந்து அடிச்சிடுவாங்கல்ல அன்னைக்கு மற்றவங்கலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு இந்த சென் மட்டும் தான் வந்திருப்பாரு சோ அதனால ஒருவேளை இவரேதான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு சென் கூட போய் மாமா வரீங்களா சும்மா பாக்ஸிங் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிட்டு நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவை அடித்தவன் எப்படிலாம் அடிச்சிருப்பானோ அதே மாதிரி இவனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆகிடுது இவன் தான் இவ்வளோ நாளாக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல அதுவும் இவரோட சொந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வேற இது எப்படி அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அக்கா சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு மாதிரி குழப்பத்தோடைய என்ன பண்ணுறாருன்னா அவரோட கேம் ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு நேராக அந்த பூக்கிட்ட போய் இங்கே பாருமா நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு ஸோ நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சும்மா இல்லாம சென் கிட்ட வந்து இங்க பாரு நான் பூக்க கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவன் உன்ன மாதிரி ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது அவன்கிட்ட சொந்தமா கம்பெனி இருக்கு ஸோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீட்டை விட்டு வெளியே போட உடனே அவன் சண்டைக்கு வரான் ஏ என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க இவ்ளோ நாளா நான் தானே உன்னை கேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்க கொல்லலான்னு போக கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு கூடவே ஹீரோவோட அக்காவுமே சேர்ந்து வராங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே டவுட் இருந்திருக்கும் இவர் வேற யார் கூடவும் அஃபார்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ உடனே அவங்க அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அட பாவி உடனே நான் எவ்வளோ நம்பினேன் கடைசியில் நீ என் தம்பியை கொல்ல பார்த்துருக்க அதுவும் எனக்கே துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட அப்பாரில் இருந்திருக்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் அப்போ தான் மனசில் இருக்கிறதுலாம் சொல்கிறான் வேறு நான் என்ன பண்ணுறது இவ்வளோ வருஷம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்ந்திருக்கேன் ஒரு மனுஷனாவது நீ என்னை மதிச்சிருக்கியா எனக்கு சொத்து இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னு இதே தானே எப்போதும் சொல்லிட்டு அதனால தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க சொத்து எல்லாத்தையுமே நான் அபகரிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல அப்புறம் என்ன நம்ம ஹீரோ பண்ணுவார் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சி கொடுத்துடுறாரு ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த ஒரு மர்மம் ஒரு முடிவுக்கு வந்துடுது தென் அப்படியே ஒன் இயர் போகுது ஒன் இயருக்கு அப்புறமா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின மீட் பண்றாரு நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க போ நீ தான் என்ன வேணான்னு சொல்லிட்டு போனீங்க அப்புறம் எதுக்கு நான் திரும்ப வந்த போடா அப்படின்னு சொல்ல அப்போ அவரு நம்ம ஹீரோயினை வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எதுக்காக விட்டுட்டு போனார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு ஹீரோயினு உடனே இதை கேட்டுட்டு உண்மையாக சொல்கிற அப்படின்னு கேட்க அப்போ அவர் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு ஒரு டைம் பிரச்சனை வரும்போதும் என் லைஃப்பில் அப்போ நீ என் கூடவே தான் இருந்த ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியுமா அதனால தான் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண ஹீரோயினுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இது புரிஞ்சிருது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஸோ அதனால் அவர் சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளே இருந்து நகர்ந்துடலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது இந்த கேப்பை நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீட்டு போயிடாதீங்கோ அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடி சுத்த உடனே அவனும் சரி சரி உனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது ஃபைனலாக ஒரு ஹாப்பியான என்ட்டிங் ஸ்டார்டிங் மீட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க பட் அதை தாண்டி அவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா எடுத்திருக்காங்க ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்